ஹாய் ஹலோ, வெல்கம் டு பாரத் டெக் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து ஒரு கேஷுவலான ஜாலியான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிடிஏ வைசிட்டியோட ஒரு கேம் பிளே தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா திடீர் இது மாதிரி ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் நீங்கள் நிறைய பேர் வந்து ப்ரோ இந்த ஜிடிஏ வைசிட்டி சேனண்டர்ஸ் அப்படின்ற இந்த கேம்லாம் நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மெயினாக மேக் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நான் இந்த வைசிட்டி கேம் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். சரி, அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கேம் விளையாட போகிறோம், அப்படியே வந்து ஒரு வீடியோவை பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நான் கேஷுவலாக தான் இந்த கேம் விளையாட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் வந்து நீங்கள் லைக் ஷேர் கமெண்ட் இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். சரி வாங்க, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இந்த ஜிடிஏ கேமை வந்து இதில் எந்த அளவுக்கு விளையாட முடியுது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த வைசிட்டி கேமை கவர்மெண்ட் லேப்டாப்பில் ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த ஜிடிஏ வைசிட்டி கேமை நம்மளுடைய லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லேப்டாப் வந்து ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தான், நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அப்படி நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஒரு கார்டும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் அந்த கேமை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ என்னோடய லேப்டாப்பில் வந்து நான் இந்த ஃபோல்டர் அந்த கேமை போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஜிடிஏ வைசிட்டியோட அந்த ஃபைல். அதை நான் கிளிக் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாமே உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஏவோட ஆப் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஜிடிஏ ஃபைலோடைய ஒரு ஷார்ட்கட் வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துக்கலாம். அதனால் வந்து நம்ம கேம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வைசிட்டி கேமுடைய ஷார்ட்கட் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த கேமை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ராக் ஸ்டார் கேம்ஸோடைய அந்த சிம்பிள் வந்து காட்டுது. நான் வந்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுத்துட்டு ஸ்டார்ட் கேம் அப்படின்னு கொடுக்குறேன். நியூ கேம் அப்படின்றதும் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ கேம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய மவுஸ் ஒன்று நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த மவுஸில் விளையாடினா தான் எனக்கு கொஞ்சம் வாட்டம் வரும். லேப்டாப்பில் வர இந்த ட்ராக் பேடில் விளையாட எனக்கு பழக்கம் இல்லை. ஓகே, மவுஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மவுஸில் தான் இப்போ நான் கேம் விளையாட போகிறேன். வீடியோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் எதுவும் லெவல்ஸில் எதுவும் முடிக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் கேஷுவலாக விளையாட போகிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த கேம் வந்து எந்த ஒரு லேகும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம் விளையாடுறதுக்கான சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இதுக்கு பெருசாக சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்டெல் பென்டியம் ப்ராசஸர் இருந்தாலே நீங்கள் இந்த கேமை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணால் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் விண்டோஸ் எக்ஸ்பியில் கூட இந்த கேமை வந்து உங்களால் ரன் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் அதிகமாக எக்ஸ்பியில் தான் வந்து நான் இந்த கேம் எல்லாம் விளையாடுவேன். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பொறுத்தவரையும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் என்ன ஓஎஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் இருக்கிற ஓஎஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இருக்குது. ஸோ விண்டோஸ் 10 64-bit ஓஎஸ் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு கேம் ப்ளே எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு போலீஸ் கேஸ் வந்துச்சு போல். ஆக்சுவலாக வந்து போலீஸ் கேஸில் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய சீட்ஸ்லாம் வந்து இந்த கேமில் இருக்கும். இப்போதைக்கு எந்த சீட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த இடத்துக்கு போனால் ஒரு பைக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், பைக் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பைக் வந்து நம்ம இப்போ எடுப்போம். ஸோ எனக்கு ஒரு ஃபேவரட்டான பைக் அப்படின்னு சொல்லலாம். என்னடா பைத்திக்கார மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்க்காதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சும்மா கேஷுவலாக தான் நான் இந்த கேம் விளையாடுறேன். இந்த கேம் விளையாடும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறேன். மற்றபடி கேம் எப்படி முடிக்கணும், லெவல்ஸில் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது பற்றிலாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ எனக்கு ஆக்சுவலாக பேஞ்சர் அப்படின்ற அந்த சீட் வந்து ஞாபகம் இருக்குது. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். ஸோ நீங்கள் பேஞ்சர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா PANZER அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிலிட்ரி டேங்க் ஒன்று கிடைக்கும். டேங்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போலீஸ் கேஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எதில் டச் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கார் வந்து பிளாஸ்ட் ஆகிடும்.
ஸோ இப்போ இதுவரையும் நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர் மேலேயே ப்ளே பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ இதுவரையும் எனக்கு எந்த ஒரு லேகும் கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது கேம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த ஜிடிஏ வைசிடி கேமை பொறுத்தவரையும் இது நிறைய பேருக்கு ஒரு கேமாக தெரியாது. நீங்கள் சின்ன வயசில் விளையாடின ஒரு அனுபவங்கள், உங்களுக்கு அந்த சைல்டுஹுட் மெமரிஸ், அப்படி தான் நீங்கள் இந்த கேமை பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சைல்டுஹுட் டேஸ் எல்லாமே ஞாபகப்படுத்துகிற ஒரு அருமையான கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் நான் இந்த கேமை. ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம், ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் மோஸ்ட்லி இந்த கேம் பார்த்தீங்கன்னா நெட் சென்டரில் தான் அதிகமாக ப்ளே பண்ணியிருக்கேன். 1 hour 10 rupees 15 rupees அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி காசு கொடுத்து விளையாடின கேம் தான் இது அதிகமாக. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். ஸோ நான் நெஜத்தில் கார் ஓட்டினதை விட இந்த ஜிடிஏ கேமில் கார் ஓட்டினது தான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, அடிக்டிவான கேம் அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசில். ஸோ இப்போ சொல்லப்போனால் நான் அந்த கேம் வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே மோசமாக விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த டச்சே விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ்லாம் இந்த லேப்டாப்பில் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தெரியணும்னா நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேமை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான கேம் ப்ளே வந்து நான் காட்டுறேன். ஸோ இதேமாதிரி சான் ஆண்ட்ரஸ் இருக்குது, ஜிடிஏ 5 இருக்குது. ஸோ அதுக்கான கேம்லாம் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கார்லேருந்து பஸ்ஸுக்கு மாறி இருக்கிறோம். ஸோ இந்த பஸ்ஸை டிரைவ் பண்ணுறதுல ஒரு தனி சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு 90s கிட்டாக இருக்கீங்க, இல்லைனா வந்து இயர்லி 2K கிட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு அடிக்டிவான ஃபேமஸான கேம் அந்த டைமில். ஸோ இந்த காரு பைக்கெலாம் ஓட்டுறத விட இந்த பஸ் ஓட்டுறதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மேபி வந்து உங்களுக்கு கூட நிறைய பேருக்கு பஸ் ஓட்டுறதை பிடிச்சிருக்கலாம். அப்படி பிடிச்சிருந்தா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வேறு வழி இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் தான் சொல்லி ஆகணும். அதனால தான் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லை கமெண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ணலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதனா மெசேஜ் பண்ணணும், எதனா வந்து லேப்டாப் சம்மந்தமாகவோ மொபைல் சம்மந்தமாக டவுட் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் கிளிக் பண்ணியோ இல்லை ட்விட்டர் லிங்க் கிளிக் பண்ணியோ நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து நான் சொன்ன மாதிரி ட்விட்டரில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுடைய டவுட்ஸை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த கேம் ப்ளே பண்ணும்போது டைம் போகிறதே தெரில அப்படின்னு சொல்லலாம். நான் பாட்டுன்னு கேம் விளையாடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 hour ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு 1 hour வீடியோலாம் வராது, நான் அங்கே அங்கங்கே கட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த கேமை முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன மாதிரிலாம் மெமரிஸ் இருக்குது அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவலாக இருக்கேன். ஸோ இப்போ கடைசியாக சொல்லணும் அப்படின்னா இந்த வைசிடி மாதிரி இருக்கிற கேம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாகவே இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் உங்களால் ரன் பண்ண முடியும். முக்கியமாக இந்த வைசிடி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஜிடிஏ வைசிடி கேம் கவர்மெண்ட் லேப்டாப்பில் விளையாடினா எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது இந்த லேப்டாப் சம்மந்தமாகவோ இல்லை மொபைல் சம்மந்தமாகவோ இல்லை டெக்னிக்கலாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா வந்து ஒரு வீடியோவை நம்ம பண்ணிடலாம். இதேமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பாரத் டெக் மேக்ஸ் ஃபேமிலியை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நாங்களாக என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.